எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஜனவரி 2022 நாளுக்கானது முதல் கேள்வி 2021 ஆண்டுக்கான டிசம்பர் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு 2021 ஆண்டுக்கான டிசம்பர் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு சரியான விடை 129,780 கோடி ரூபாய் அடுத்தது இரண்டாவது கேள்வி அமெரிக்காவின் பைசர் நிறுவனம் தயாரித்த பேக்ஸ் லைட் என்ற மாத்திரை வடிவிலான கொரோனா தடுப்பு மாத்திரையை உட்கொள்ள எந்த நாடு அனுமதி அளித்துள்ளது பைசர் நிறுவனம் தயாரித்த பேக்ஸ் லைட் என்ற மாத்திரை வடிவிலான கொரோனா தடுப்பு மாத்திரையை உட்கொள்ள எந்த நாடு அனுமதி அளித்துள்ளது சரியான விடை இங்கிலாந்து அந்த நாட்டு சுகாதாரத்துறை அனுமதி வழங்கியுள்ளது அடுத்தது மூன்றாவது கேள்வி இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணை கொள்முதலுக்காக பிலிப்பைன்ஸ் அரசு முதல் கட்டமாக எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணை கொள்முதலுக்காக பிலிப்பைன்ஸ் அரசு முதல் கட்டமாக எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது இதுக்கு சரியான விடை ரூபாய் 413 கோடி அடுத்து நான்காவது கேள்வி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கி வரும் ஒளியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக வேகத்தில் செல்லக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை உலகின் அதிவேக சூப்பர் சோனிக் ஏவுகணையாகும் இந்த ஏவுகணை 450 கிலோமீட்டர் தொலைவுக்கும் அப்பால் உள்ள எதிரியின் இலக்கை அளிக்க வல்லது தென்சீன கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை சமாளிக்கும் வகையில் பிலிப்பைன்ஸ் அரசு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து நான்காவது கேள்வி 2021 ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பதிவான மாநிலங்களில் முதலிடம் பிடித்தது எது 2021 ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பதிவான மாநிலங்களில் முதலிடம் பிடித்தது எது இதுக்கு சரியான விடை உத்தரப்பிரதேசம் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இதுக்கு சரியான விடை இந்தியா இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 8வது முறையாக இந்த வருடம் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2021 வருடம் நடைபெற்ற ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இலங்கைக்கும் இடையே நடைபெற்றது இந்த இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கையை வீழ்த்தி 8வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது அடுத்து 6வது கேள்வி எந்த நாட்டில் ஃப்ளூரோனா என்ற புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது எந்த நாட்டில் ஃப்ளூரோனா என்ற புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது சரியான விடை இஸ்ரேல் ஒமிக்ரான் வைரஸ் எந்த நாட்டில் கண்டறியப்பட்டது தென்னாப்பிரிக்கா தற்போது புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸான ஃப்ளூரோனா இஸ்ரேல் நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது அடுத்து சமீபத்தில் காலமான நடிகர் ஜி கே பிள்ளை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இது சரியான விடை கேரளா அடுத்து ஆவடி தாம்பரம் காவல் ஆணையரகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தவர் யார் ஆவடி தாம்பரம் காவல் ஆணையரகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவடி காவல் ஆணையராக சிறப்பதிகாரியாக சந்தீப் ராய் ரத்தோரும் தாம்பரம் காவல் ஆணையராக சிறப்பதிகாரியாக ரவியும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் ஆவடி காவல் ஆணையரக கட்டுப்பாட்டில் 25 காவல் நிலையங்களும் தாம்பரம் காவல் ஆணையரக கட்டுப்பாட்டில் 20 காவல் நிலையங்களும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தது இந்திய கடற்படைக்கு இந்துஸ்தான் சிப்யார்ட் நிறுவனம் வழங்கிய 50 டன் எடையுள்ள 3வது இழுவை படகின் பெயர் என்ன
இந்திய கடற்படைக்கு இந்துஸ்தான் ஷிப்யார்ட் நிறுவனம் வழங்கிய 50 டன் எடையுள்ள மூன்றாவது இழுவை படகின் பெயர் என்ன? பல்ராஜ். பல்ராஜ் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஷிப்யார்ட் நிறுவனம் இந்திய கடற்படைக்கு வீரன், பல்ராம் என்ற இரு இழுவை படகை வந்து வழங்கியுள்ளது, தயாரித்து வழங்கியுள்ளது. தற்போது மூன்றாவது இழுவை படகாக 50 டன் எடையுள்ள பல்ராஜ் படகை இந்துஸ்தான் ஷிப்யார்ட் நிறுவனம் வழங்கியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா பல்ராஜ் என்ற 50 டன் இழுவை படகை விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை தளத்தில் இந்துஸ்தான் ஷிப்யார்ட் நிறுவனம் 31 டிசம்பர் 2021 வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 10வது கேள்வி. புதுதில்லியில் 46வது ஜிஎஸ்டி சபை கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? புதுதில்லியில் 46வது ஜிஎஸ்டி சபை கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? சரியான விடை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில். அடுத்தது 11வது கேள்வி. பிரதமரின் உழவர் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ், அதாவது பிஎம் கிஷான், 10வது தவணை நிதியுதவியை 1 ஜனவரி 2022 விடுவித்தவர் யார்? பிரதமரின் உழவர் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 10வது தவணை நிதியுதவியை 1 ஜனவரி 2022 விடுவித்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து ஸ்காட் மெக்டாமினே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸ்காட் மெக்டாமினே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கால்பந்து. அடுத்து 13வது கேள்வி. சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 2022 புத்தாண்டு தினத்தில் முதல் சதம் அடித்த வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை நியூசிலாந்து அணியின் டெவான் கான்வே. இவர் பங்களாதேஷ் நாட்டுக்கு எதிராக இந்த 2022 புத்தாண்டு தினத்தில் சதத்தை அடித்தார். அடுத்தது 2021 உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2021 உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? சரியான விடை பிபிசரா அசோபையேவா. பிபிசரா அசோபையேவா. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற கோடேரி கம்பி 5வது இடமும் ஆர் வைசாலி 14வது இடமும் பிடித்து போட்டியை நிறைவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஓபன் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? சரியான விடை மேக்சிம் பச்சியர். மேக்சிம் பச்சியர். தாலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு இந்தியா கூடுதல் மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பியுள்ளது. 5 லட்சம் டோஸ் கோவேக்சின் தடுப்பூசிகளை இந்தியா அனுப்பியது. அடுத்தது ஜம்மு மற்றும் காஷ்மீரின் கத்ரா நகரில் மாதா வைஷ்ணவி தேவி பவனில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 12 பக்தர்கள் உயிரிழந்தனர். ஒமைக்ரான் தடுப்பூசி மருந்து பொருள் உற்பத்திக்கு புனே சீரம் நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் கொண்ட தொடருக்கு KL ராகுல் இந்திய அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 2021 துருக்கி இஸ்தான்புல் நகரில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பளுதூக்குதல் போட்டியில் கலந்து கொண்ட சென்னை வீரர் நவீன் 93 கிலோ எடை பிரிவு, 330 கிலோ ஸ்குவாட் பிரிவு, 182 கிலோ பெஞ்ச் பிரஸ் பிரிவு மற்றும் 305 கிலோ டெட்லிப்ட் பிரிவில் போட்டியிட்டார். இந்த 4 போட்டிகளிலும் 3 தங்கப்பதக்கம் 1 வெண்கலப் பதக்கமும் வென்றார். இவர் சென்னை வீரர் நவீன். அதே மாதிரி அவினாசி வீரர் பிரபு அவர்களும் 3 தங்கப்பதக்கம் 1 வெள்ளி பதக்கத்தையும் வென்றார். அடுத்தது ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் ஜார்க்கண்டிற்கான 315 குடிநீர் திட்டங்களுக்கு ரூபாய் 9,544 கோடி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஜனவரி 2022 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு இப்பதான்
புதுசா வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கப்பெறும். அதாவது இதுவரைக்கும் வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்தீங்க, இனி வரும் நாட்களிலும் ஏற்கனவே இருக்கிற சந்தாதார அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், இனி வரக்கூடிய புதிய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நீங்க வந்து நீங்களும் படிங்க. அதே மாதிரி உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு யார் யாரெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினசரி நடப்பு நிகழ்வுகள் வந்து தேவைப்படும். ஏன்னா போட்டித் தேர்வுகளில் தினசரி நடப்பு நிகழ்வுகள் கேள்வி வந்து இடம்பெறுகிறது ஒவ்வொரு தேர்விலையும். அதனால வந்து இதை வந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி.